friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல KFC ஸ்டைல்ல காலிஃப்ளவர் வச்சு செய்ய போறோம். இதோட வெளியே இருக்கிற அந்த கோட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியா அதோட டெக்ஸ்சர் வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெம்மோட சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அப்படியே நம்ம KFCல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணிவிட்டு பாப்கார்ன் ஸ்டைலையும் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். தண்ணியில் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வச்சா போதும். இப்போது நம்ம காலிஃப்ளவரை கோட் பண்ணுறதுக்கு அந்த மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால், காய்க்காத பால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் பால் கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் போல் பூண்டோட பேஸ்ட். நான் வந்து கொஞ்சம் பூண்டை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியாக 2 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமா 1 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம முட்டை இல்லாமல் கூட பண்ணலாம். முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாமே அதே தான் நல்லா வரும். முட்டை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த பைண்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டிருந்தோம்ல, அதை வந்து அப்படியே வடிகட்டிட்டு இதோட சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இதோட வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து கோட் பண்ணி பொறிக்கக்கூடிய அந்த மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் மெல்லிசான ரவையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைன் பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். 1 கப் மைதா மாவு கூடவே 1/2 கப் சோள மாவு, அப்புறமா காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த காலிஃப்ளவரை அந்த பால் இது இருக்குல்ல அதோட நல்லா ஒரு வாட்டி புரட்டிட்டு அதை தட்டிடுங்க. ரொம்ப தேவையில்லை, லைட்டாக கோட்டானா போதும். இதை எடுத்து இந்த மாவில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா புரட்டி நம்ம எடுக்கணும். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே ஃபஸ்ட் இந்த மாவோட நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காலிஃப்ளவரையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இங்கே இந்த பால் மீதி இருக்கும், அதே மாதிரி நிறைய மாவும் மீதி இருக்கும். இப்போ வந்து அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா வந்து கலந்து வைக்கணும். அப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் டெக்ஸ்சரில் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் கோட்டிங் பண்ணும்போது நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவில் கோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இந்த பாலில் நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து அப்படி வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது அது எல்லாமே சேர்ந்து அழகாக பைண்ட் ஆகும். மீதி இருக்கிறத வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் பொரிக்கும்போது அது வந்து அழுக்கு பண்ணிடும். அவ்வளோதான். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இதை போட்டதுமே பபுள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்துறாதீங்க, எண்ணெயோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அதனால் வந்து 3-4 பீஸ் போல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக வேணால் கம்மி பண்ணிக்கோங்க சூடை. இது வந்து கொஞ்ச நேரம் நின்று பொரியணும். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகள்ங்கிறனால 8-10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உள்ளெல்லாம் கரெக்டாக வெந்து வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகியிருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகள்லாம் இதோட கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுக்கலாம். அப்படியே வந்து KFCல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்க்குறப்போ எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. டடா, நம்மளோட KFC ஸ்டைல் காலிஃப்ளவர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து சும்மா ஜாலியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வேகுமான்னு கவலைப்படாதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கம்மி ஹீட்டில் வந்து 10 நிமிஷம் வைக்கும்போது கண்டிப்பாக வெந்து சூப்பராக வரும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.